smiletrips.com இவங்களுக்கு வந்து இந்தியா ஸ்ரீலங்கா யூரோப் யூகேல வந்து ஆஃபீஸஸ் வந்து இருக்குது. நீங்கள் யூரோப் அண்ட் யூகே வந்து டூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்கள் மூலமாக வந்து உங்களுக்கு அட்டகாசமாக வந்து டூர் வந்து செட் பண்ணி தருவாங்க. அதுபோக நீங்கள் போகிற டூர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கடன்கள் வந்து 0% இஎம்ஐக்கு வந்து தரதுக்கும் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. அந்த டூர் அமௌண்ட் வந்து அதுவும் இல்லாமல் இவங்க வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. ஸோ 5 to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டூர் அப்படின்னாலே வந்து smiletrips.com காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். டைரி இன்னாசி பாண்டியன் அவர் தான் வந்து இந்த படத்துடைய இயக்குனர். ரொம்ப சென்சிபிளான இயக்குனர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத எதுவுமே கிடையாதுங்க. தேவையில்லாத பாடல்கள், தேவையில்லாத சீன்ஸ், தேவையில்லாத எமோஷன், இந்த மாதிரி எல்லா புல்ஷிட்டையும் கட் பண்ணிட்டு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெளிவாக பண்ணியிருக்கார். நிச்சயமாக நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்னாசி பாண்டியன் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டராக ஃப்யூச்சரில் வருவார். ஏன்னா இந்த கான்செப்டை எடுக்கிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கான்செப்ட். இது இதை எளியவர்களுக்கும் புரிய வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பு. ஆனாலுமே அதை அழகாக அதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ரிவீல் பண்ணி ஆடியன்ஸுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத வந்து கொண்டு போய் ஐ மீன் வெறும் வார்த்தைகள் மூலமாகவும் இருக்குது, அதே மாதிரி சீன்ஸ் மூலமாகவும் கன்வே பண்ணுறதுக்குல அதில் அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புலப்படுத்துகிறார். பட் அதுக்கு எல்லாம் அடிநாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன், ஹியூமன் எமோஷன் அப்படிங்கிறது வந்து அடிநாதமாக வச்சு தான் வந்து இந்த கதையை வந்து பின்னியிருக்கார். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். இன்னாசி பாண்டியன் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவர் நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ரான் ஈதன் யோகன். அந்த மனுஷன் வந்து ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து பிஜிஎம் பண்ணால், பாட்டு பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி செம குவாலிட்டியாக ஒன்று வந்துடுது. அது எப்படி பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரில. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம் போய் பாருங்கள், அவ்வளோ கிளாஸாக இருக்கும். ஏதோ இன்டர்நேஷ்னல்லாம் கம்போசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதோ 4-5 பேர் பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து உள்ள ஒன்றா என்ன இருக்கும், அதை அந்த குவாலிட்டி வந்து உள்ளே கொண்டு வந்துடுவார். அது அந்த இன்டர்வல் போர்ஷனு, அந்த அந்த ஹைப்பை ஏற்றுற அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வந்து பிஜிஎம் மூலமாக ஒன்று பண்ணியிருக்கு. அப்படி குவாலிட்டியாக ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து டிஐ. இந்த படத்தோட டிஐ வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரிங் வந்து ஊட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இந்த ஒரு மாதிரி ப்ளூவிஷ் ஸ்டோன் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி காமிச்சிருவாங்க. அது இல்லாமல் நெஜ ஊட்டியில் வந்து என்ன நமக்கு ஃபீல் ஆகுமோ அந்த பனியோடு சேர்ந்து ஒரு மாதிரி புகையாகவே இருக்கும், லைட்டாக ஒரு புகையாக இருக்கும் ஊட்டி. அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டுகள் மொத்த டீமுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். சவுண்ட் மிக்ஸிங் அதே மாதிரி சூப்பராக ரொம்ப குவாலிட்டியாக சவுண்ட் மிக்ஸுங்கிறது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அருள்நிதி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் எக்ஸ்பர்ட் ரைட்டர், த்ரில்லர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து, த்ரில்லர் ஸ்டார் அப்படின்னு வந்து தலைவனுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது மாதிரி கதைகள் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமான கதைகள் இல்லாமல் எது கரெக்டாக ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக. இதுவும் இன்னொரு மாதிரி ஒரு மாதிரி த்ரில்லர் தான், ஒரு மாதிரி அனாமலி இதெல்லாம் வர்றது. பட் ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அவரோட கேரக்டர் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்தது. அந்த ஹேர் கட்டு, மீசை, அவரை ப்ரெசன்ட் பண்ணிக்கு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாக சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப லுக்கு வந்து பார்த்து பார்த்து காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், நிறைய காஸ்ட்யூம் சேஞ்சஸ்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஆனாலுமே அதுக்குள்ளேயுமே ஒரு ஒர்க் வந்து பண்ணது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி ஃபீமேல் லீட்லாம் அனாவசியமான அந்த எமோஷன்ஸு அந்த அது எதுவுமே இல்லாமல் கட் பண்ணது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு த்ரில்லர் போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னங்க எப்படி இருக்கீங்க, ஏ ஏ அடுத்த சீன் என்னடா கொலகாரம் கொல்ல போகிறான்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெலடி ஓடிட்டுருக்கும் நடுவில், வெறுப்பாக இருக்கும், டே என்னடா அடுத்த சீனை காட்டுங்கடான்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக அடி ப்ளைனாக கொண்டு போயிருக்காங்க. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாக சினிமா லவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பாக சினிமா அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கவித்துவமாக இருக்கும். நீங்கள் வந்து யூ வில் ரியலி என்ஜாய் தட் கிளைமேக்ஸு, நீங்கள் வந்து அதை ஏற்றுக்குவீங்க. ஆமாம்ல இது கரெக்ட் தாங்கல அப்படின்னு வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மேபி அது புரியாமல் போயிடும், எதுக்கு ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது சில புரியாமல் போனாலும் போயிடும். சில டைம் அப்ரப்டாக ஃபீல் பண்ணாலும் பண்ணுவாங்க, அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சே இது இன்னும் கொஞ்சம் வந்திருக்கணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் இது ஒன்று தான் நான் நெகட்டிவாக பார்த்தேன். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5-star கதிரேசன் அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இப்போது ஸ்டார்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா சுருக்கி தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா சுருங்கின நிலைக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் கதை மேலே நம்பிக்கை வச்சு, ஸ்டார் மேலே நம்பிக்கை வச்சு, இல்லை இவங்களாம் புல் ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு வந்து இந்த ஜாஸ்தியாக செலவு பண்ணுறதுக்குள்ள அது ஒரு விஷனரி ப்ரொடியூசர் தான் பண்ணுவார். ஸோ இது வந்து 5-star அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகுடம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஒரு நல்ல படமாக அவங்களுக்கு அவங்களோட அந்த கேட்டலாகில் வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ரொடக்ஷன் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஒன்று வருது, அந்த பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வேறு மாதிரி ஒன்று காட்டணும், அது நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிஜியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை
படத்தோட பட்ஜெட்டுக்கு பயங்கரமாக சிஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது பயங்கரமாக ஒர்க் பண்ணி வெளியெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். அண்டு ஷாரா இவங்கெல்லாம் வந்து சில சில ரோல்கள் நடிச்சிருக்காங்க. ஷாரா சில சீன்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு, பட் அதுவுமே கமர்ஷியல் ஆடியன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ரோல் தான். அவருக்கு ஒரு கம்பேக் ரொம்ப நாள் ஆச்சு ஆளை ஸ்க்ரீனில் பார்த்து. யோ ஷாரா நிறைய படம் நடியாயோ இன்னையாயோ நம்மால். ஸோ அது ஸோ நல்ல படங்க. இந்த வீக்கெண்டுக்கு நிச்சயமாக உங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்குறக்கான ஒரு டீசெண்டான வழக்கம் போல் அந்த அருள்நிதி பிராண்டில் வர ஒரு அட்டகாசமான த்ரில்லர். யூ கோ வாட்ச், என்ஜாய். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு வந்து 75 மார்க்கள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் நம்ம டிகிரி. எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவோம், டைரி. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.